முல்சீப் திட்டத்தின் ஊடாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பாண்டியங்குளம் கரும்புள்ளியான் சுத்தமான குடிநீர் திட்டம் உலக வங்கியினுடைய பணத்தில் இலங்கையில் 7 மாவட்டங்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய திட்டம் 2022 ஆண்டு தை மாதம் 12 தேதி பத்திரிகையில் ஒப்பந்தக்காரருக்குரிய இன்னும் அந்த வேலை ஆரம்பிக்கவில்லை. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு வேலை பிரிந்து கொண்டிருந்த போது ராஜாங்க அமைச்சர் கூறுகிறார், அந்த பணத்தில் 15 மில்லியன் ரூபாயை திரைசேறி எடுத்து விட்டது, அதை முடிப்பதற்கு காலங்கள் போதாது, அந்த திட்டத்தை நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. வெக்கமா இல்லையா? உலக வங்கியினுடைய திட்டம் 7 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த 6 திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தற்பொழுது கூட கம்பகா, நுவரேலியா, குருநாகல், மொனராகல போன்ற பிரதேசங்களுக்கு இன்றும் கூட கேள்வி பத்திரம் கோரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சினுடைய செயலாளர் கூறுகின்றார், கோவிட் காரணமாக எங்களுக்கு அந்த காலத்தில் ஒப்பந்தம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்று தற்பொழுது கூறினார். 2:30 நீர்ப்பாசன அமைச்சினுடைய அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சருடைய செயலாளர் கூறியிருந்தார். வெக்கமா இல்லையா? வடமத்திய மாகாணமும் வடகிழக்கு மாகாணங்களும் இலங்கையின் மொத்த நிலப்பரப்பிலே 6 3 வீதமான நிலப்பரப்பை கொண்ட மாகாணங்கள். ஆனால் நண்பர் சார்ஸ் கூறியது போல சில திட்டங்கள் வருகின்ற பொழுது அது திருப்பி அனுப்பப்படுகிறது சில அதிகாரிகளுடைய அசமந்த போக்கினால், ஒரு பக்க பக்க சார்பான போக்கினால். இன்று ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சில திணைக்கள தலைவரிடம் போய் நாம் ஒரு வேலையை இலகுவாக முடிக்க முடியாது. அவை இந்த நிலைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இன்று இந்த நாட்டிலே 15 ஒரு அரச ஊழியர்கள் இருக்கிறார்கள், 14,50,000 மேற்பட்ட அரச ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஒரு கிராம ஒரு கிராமத்துக்கு வேலை செய்வதற்கு 5 அரச உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? என்ன நடந்து இந்த நிலைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இன்று அரசாங்கத்திலே 52 நிறுவனங்கள், அரச நிறுவனங்கள் எந்தவித வருமானம் இல்லாமல் வருடம் தோறும் 86 பில்லியன் செலவழிக்கப்படுகிறது.